Hello friends, welcome to Smart Tech G channel. Ninga nama agaro compact electric drilling machine oda unboxing and review padanga paakporum. Indha drilling machine oda cost pathina ivanga solradhu MRP 2199 but na vaangirukkuradhu pathina 1050 rupees. இதனுடைய வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 6 மந்த் வாரண்டி தராங்க. இந்த கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி இன்னும் நீங்கள் அடிஷனலாக 6 மந்த் எக்ஸ்டெண்ட் வாரண்டியும் பண்ணிக்க முடியும். மறக்காமல் பண்ணிடுங்க 30 டேஸ்க்கு முன்னாடி. வாங்க வீடியோஸ்க்குள்ள பார்க்கலாம் இதோட அன்பாக்சிங். அது இல்லாமல் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இதில் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம வந்து வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் மிஷின் தான். நான் இப்போ அதை எடுத்து வெளியே வச்சுறேன். அடுத்து வேற என்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ட்ரில்லிங் மிஷினோட யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது ட்ரில்லிங் மிஷினோட வாரண்டி கார்டு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 6 மந்த் இது ப்ராடக்ட் வாரண்டி வருது. பட் இருந்தாலும் அடிஷனல் 6 மந்த் நீங்கள் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் அவங்களுடைய வெப்சைட்டில். அப்போ தான் உங்களுக்கு டோட்டலாக 1 இயர் வாரண்டி கிடைக்கும். அடுத்த ட்ரில்லிங் மிஷினோட பில் குவாலிட்டி வெயிட்னு பார்க்கும்போது நமக்கு 1.3 kg கொடுத்துருக்காங்க. இதோட வெயிட் என்ன பொறுத்திருக்கோம் லைட் வெயிட்டான ட்ரில்லிங் மிஷின் தான் சொல்லுவேன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒயரும் நமக்கு 5 feet கொடுத்துருக்காங்க. ரொம்ப கம்ஃபர்டபுள் தான். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு சில ட்ரில்லிங் மிஷினில் 3 feet 4 feet அதுக்குள்ளேயே உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 5 feet கொடுத்துருக்குது. ரொம்ப அட்வான்டேஜ்னு சொல்லுவேன். பில்டு குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ்க்கு என்ன கொடுத்துக்கணுமோ அதை கொடுத்துருக்கோன்னு சொல்லலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் அந்த கிரிப் ரொம்ப நல்லாயிருக்கு நான் பிடிச்சி ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ட்ரில்லிங் மிஷினோட சக்குன்னு பார்த்தீங்கன்னா அவளுக்கு அப் டு 10 mm ட்ரில் பிட் இருக்கு. நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் சரிச்சிக்காக கீ அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. அவங்க டைட் பண்ணுறதுக்கு லூஸ் பண்ணுறதுக்கும் எல்லாமே மேனுவல் தான். ஜஸ்ட் நீங்கள் ரொட்டேட் அதாவது கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக் வந்து லூசன் ஆகும் மாதிரி நேரத்தில் டைட் ஆகும். ஸோ கண்டிப்பாக அப் டு 10 mm வரைக்கும் கொடுத்துருக்குது எனஃபர் தான் சொல்லுவேன். நார்மலாக ஹோம் யூசேஜ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கொஞ்சம் ஹெவியாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் பட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு லாக்கிங் பட்டன். நார்மலாக நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி ட்ரில்லிங் போடும்போது எவ்ரி டைம் நீங்கள் அந்த ட்ரிகரை ப்ரெஸ் பண்ண அவசியமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஸ்பீட் ரொட்டேஷன் நாப். நார்மலாக பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆர்பிஎம் 3300 RPM சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஸ்பீட் கண்ட்ரோல் நாப் கொடுத்துருக்கனால அப் டு 10 stages வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்பீடு இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம் டிக்ரீஸும் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நாங்கள் காமிச்சிட்ருக்கிற மாதிரி. அடுத்து ஃபார்வர்ட் ரிவர்ஸ் ஸ்லைடிங் நாப். இது ட்ரில்லிங் போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்வர்ட் இல்லை ரிவர்ஸ் நீங்கள் இதை ஜஸ்ட் ஸ்லைட் பண்ணிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக் இதே சேஞ்சர் ஆகிக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம்னு சொல்லுவேன். ஸோ ஓவராலாக டிசைன் பில் குவாலிட்டி கொடுத்துற ஃபீச்சர்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்து தான். ஸோ நெக்ஸ்ட் டாப்பில் உங்களுக்கு பாக்கெட் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெவலரும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ட்ரில்லிங் போடும்போது கரெக்டாக லெவலாக நீங்கள் வச்சு ட்ரில் பண்ணுறதுக்கு. ஸோ நெக்ஸ்டினுடைய பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்த்துடலாம். ட்ரில்லிங் மிஷினோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு 650 watts மோட்டர் கொடுத்துருக்காங்க. காங்கிரீட் இதெல்லாம் ட்ரில் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ரிடக்ஷன் நாப் என்ன பொறுத்திருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ கண்டிப்பாக ஒரு சில ஹையர் அண்ட் மாடலில் கூட இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் இவங்க வந்து இதை கொடுத்துருக்கனால கண்டிப்பாக உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையான ஸ்பீட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் இதில் ஒரே ஒரு சின்ன ட்ராபேக் பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு ட்ரில் பீட் உங்களுக்கு பாக்ஸோட வரதை நீங்கள் செப்பரேட்டாக தான் வாங்கிக்கணும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு குவாலிட்டி ட்ரில் பீட்டை வாங்க. ஏன்னா ட்ரில் போடும்போதே கண்டிப்பாக உடையவும் சான்ஸ் இருக்குது. ஸோ நல்ல ட்ரில் பிட்டாக வாங்கினா உங்களுக்கும் சேஃப் என்னுடைய வியூவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த ட்ரில்லிங் மிஷின் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா தரலாம் வாங்கலன்னு சொல்லுவேன். இவங்க கொடுத்துருக்குற எல்லா ஃபீச்சர்ஸும் கன்சிடர் பண்ணி ஹோம் யூசேஜ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸோ ஒர்க் பண்ணுற லெவலே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரில்லிங் மிஷின் வாங்கலன்னு சொல்லுவேன். கொடுத்துக்கிற 650 watts பவர்ஃபுல்லான மோட்டார் ப்ரிஃபரபுள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 mm அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிற மேக்ஸிமம் சைஸ். ஸோ இது வந்து காங்கிரீட் அது இல்லாமல் வுட் வித் மெட்டல் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லியிருக்கேங்க. பட் என்ன தான் இவங்க சொன்னாலும் பார்த்தீங்கன்னா யூசேஜ்னு ஒன்று இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு 3 minutes இல்லை 5 minutes அந்த மாதிரி ட்ரில் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ மேக்ஸிமம் உங்களுக்கு மோட்டர் ஹீட் ஆகாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஹீட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 2 to 3 minutes கேப் விட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இதனால் ட்ரில்லிங் மிஷினோட லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் வந்து எப்படி பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃபர்தர் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் முதல்ல பார்க்கறதுக்கு.